ஹாய், லாக்டவுன் வசதியா? லாக்டவுன் வசதி என்ன பண்ணணும் தெரியாம சில படங்களை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய படங்களை வந்துட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு 2016 2017 வந்த படங்கள்லாம் வந்துட்டு என்ன நல்ல படங்கள் ரிவ்யூல பார்த்துட்டு இருக்கும்போது மாயவன் அப்படிங்கிற படம் மாட்டுச்சு. ஏன்னா பெரிய மாயவன் இருக்கு, என்ன ஒரு பேய் படமா அப்படின்னு பார்த்தா பேய் படம்லாம் இல்லை, ஒரு சயின்டிபிக் படம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி என்ன படம் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி டவுன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு வில்லன் இருக்கான், அந்த வில்லன் தான் சயின்டிஸ்ட். இல்லை ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான், என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான் அதாவது என்ன ஒரு ரிசர்ச் அப்படின்னா, ஒரு ஏங்கிற ஒரு பர்சன் கிட்ட இருக்கிற நினைவுகள்லாம் வந்துட்டு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி எடுத்து பீங்கிற பர்சனை கூப்பிட்டு வந்துட்டு அவன் நினைவுகளை அழிச்சிட்டு அந்த பீங்கிற பர்சனுக்கு இந்த ஏங்கிற பர்சன் நினைவுகளை கொடுத்துட்டோம்னா அந்த பீங்கிற பர்சன் வந்துட்டு ஏங்கிற பர்சனாக மாறிடுவா. இதுதான் கதை கரும். சரி இதை வந்துட்டு மேலிடத்துல போய் அப்ரூவ் வாங்கிட்டு பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் கேட்க போவான். போனாலும் வந்துட்டு அவனை வந்துட்டு அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, இது வந்துட்டு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம், ஆபத்தான ஒரு ரிசர்ச், இது வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிடுவாங்க. ஆனால் சயின்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு தன்னோட விஷயத்தை வந்துட்டு அச்சீவ் பண்ணியே இருக்கும், அச்சீவ் பண்ணால் தான் வந்துட்டு அது அவனோட வாழ்க்கையோட அத்தியாயமே அதுதான் எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும். சரி வந்துட்டு அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா தண்ணியை வந்து உட்படுத்திக்குவான். என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மூளையில் இருக்க நியூரான்களில் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டர் வச்சுக்குவான். அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டர் மூலமாக வந்துட்டு தன்னோட நினைவுகள்லாம் காப்பி பண்ணி தனியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க நினைவுகளை வந்து இன்னொருத்தர் டிரான்ஸ்மிட் பண்ணணும், அப்போ தான் நம்ம ரிசர்ச் வந்து முழுமை அடையும் இல்லையா. ஸோ வந்துட்டு அதுக்கு தான் அவன் டிரைவரை கூப்பிடுவான். அவன் டிரைவர் கூப்பிட்டு அவன் டிரைவரை சொல்ல மாட்டான், சும்மா ரிசர்ச்சுக்கு வந்துட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனோட மூளையில் இருக்க நியூரான்களில் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்மிட் வச்சுக்குவான், வச்சு அவன் அனுப்பிச்சு விட்டுருவான். இப்போ வந்துட்டு இவனோட மூளையில் இருக்க நியூரான்களில் இருக்க அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு ஒரு அலர்ட் கொடுத்துச்சுன்னா அந்த அலர்ட் மூலிமா வந்துட்டு அவனோட மூளையில் இருக்க நினைவுகள் அழிஞ்சு போயிட்டு இவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு அந்த டிரைவருக்கு போயிடும். அந்த டிரைவர் வந்துட்டு இந்த சயின்டிஸ்டாக மாறிடுவான். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் வந்து இறந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இவன் மூளைக்கு அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு அவன் மூளைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும். ஸோ வந்துட்டு இவன் சாகும், இவன் செத்தாக வந்துட்டு அந்த ரிசர்ச் வந்து வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு வந்துட்டு இவன் வசம் செத்து போயிடுவான். செத்து போன உடனே வந்துட்டு இவன் மூளையில் இருக்கிற அந்த நியூரான்கள், இவன் மூளையில் இருக்கிற அந்த சிப், அந்த வந்துட்டு நியூரான்கள் மேலே இருக்கிற அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு அவன் மூளையில் இருக்கிற அந்த சிப்புக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்து அவன் மூளையில் இருக்க எல்லா தாட்சியும் அழிச்சிட்டு அவன் மூளைக்கு வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா ஒரிஜினல் நினைவுகள், அந்த நினைவுகள்லாம் அவன் கமிச்சு விட்டுரும். ஸோ வந்துட்டு இவன் இறந்து போயிடுவான். ஆனால் இந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு அவனோட உடம்புல வந்துட்டு வாழ்வான், அவன் நினைவுகள்லாம் அந்த டிரைவருக்கு இருக்கிறனால அந்த டிரைவர் வந்துட்டு சயின்டிஸ்ட் மாதிரி வாழ்வான். ஸோ இது ஒரு கூடு விட்டு கூடு போயிடுற மாதிரி. ஸோ இதுதான் வந்து கதையோட கருவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு என்னன்னா வந்துட்டு இப்படி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் உண்மையா, இது நடக்குமா அப்படின்னு வந்துட்டு நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கிடைச்சிச்சு. என்ன விஷயங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா வேலையும் வந்துட்டு நியூரான்கள் செய்வோமா, அதாவது மூளை கொடுக்குற எல்லா கட்டளைகளும் வந்துட்டு நியூரான்கள் மூலமாக தான் வந்துட்டு எல்லா பாட்டுக்கும் போகுமாமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கையை மடக்கலாம் அப்படிங்களேன், கையை மடக்கிறேன்னா மூளையில ஒரு சிக்கியம் வந்துட்டு கைக்கு போகுது, கையை மடக்கணும்னு சொல்லிட்டு மடக்கின உடனே மடக்கியாச்சுங்கிற விஷயம் வந்துட்டு மறுநிலை மூளைக்கு போகுது. இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த நியூரான்கள் மூலமாக தான் வந்துட்டு கை கால் எல்லாத்துக்கும் போகுமாமா. இதை பற்றி படிக்கிறதா வந்துட்டு நியூரோ சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்படிலாம் போகட்டும், ஆனால் இதில் என்ன நன்மைகள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நியூரோ சயின்ஸில் வந்துட்டு நம்மளோட சிக்னல்ஸ், அதாவது நம்ம நியூரான் கட்டுன ஒரு சிக்னல்ஸை வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் வேவை கன்வெர்ட் பண்ணி ஒரு டிவைஸுக்கு கொடுத்தோம்னா அந்த டிவைஸ் வந்துட்டு நம்ம மூளையுமா அந்த நம்ம மூளை சொல்கிற கட்டளை கேட்ப இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் கையிலைனா அவனுக்கு ஒரு சைக்கிளை பொறுத்துனா வச்சுப்போம், அந்த சைக்கிளை வந்துட்டு சைக்கிள் வேலை செய்யும், ஆனால் வந்துட்டு இவன் மூளைக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். அதுக்காக வந்துட்டு இவன் மூளையில் வர சிக்னலை வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் வேவை கனெக்ட் பண்ணி அந்த கை கொடுக்குறாங்க. கை கொடுத்தவனே வந்துட்டு இவன் மூளை என்ன சொல்லுதோ அந்த கை வந்து அது மாதிரி செய்யுது. இது வந்துட்டு ஸ்பைடர்மேன் 2 படத்தில் வந்துட்டு நாலு கை வச்சுட்டு அவன் சுற்றுவான் இல்லையா, அதாவது அவன் மூளையில் வர சிக்னல்ஸை வந்துட்டு அந்த சிப்பு கண்ட்ரோல் பண்ணி அந்த சிப்பு வந்துட்டு அந்த நாலு கையை வந்து செயல்படுத்தும் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ஓகே இந்த கை வந்துட்டு வேலை செய்யுது, ஆனால் இந்த கை வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் தொடங்குவது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த நோட்டை தொடங்க, இந்த நோட்டை தொடங்கும்போது நோட்டு வந்துட்டு வலுவலுப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு திறன் அந்த எனக்கு அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு எனக்கு தெரியுது இல்லையா, அது எப்படி எனக்கு தெரியுது, இந்த கை வந்து தொடங்கும்போது இங்கேருந்து ஒரு உணர்திறன் மூலமாக
ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த உணர்திறனையும் ஒரு எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி இந்த நியூரான்கள் தராங்க. அந்த நியூரான்கள் தரும்போது அதே மாதிரி வந்துட்டு அவங்க என்ன பொருள் தொடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிளிப்பை பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணோட மூலையில் வர சிக்னல்ஸ் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் கைக்கு தராங்க. அந்த எலக்ட்ரிக்கு தந்தவுடனே அந்த எலக்ட்ரிக்கே ஒரு பால் தொடுது. அந்த பால்லேருந்து வர எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்துட்டு மறுபடியும் மூளை கொடுக்கறதுனால நான் ஒரு பாலை தொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல நியூரோசிக்ஸ் அப்படி வந்துட்டு பாருங்க. ஓகே, எல்லா ரிசர்ச்சுக்கும் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ இந்த நியூரோ சயின்ஸில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி டெட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் தெரியும் இல்லையா, அந்த டெட்டில் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. என்ன வீடியோனா அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு அவர் பண்ண ரிசர்ச்சை வந்து சோ பண்ணி கேட்பார். என்ன ரிசர்ச் அப்படின்னா ஒரு பொண்ணோட உடம்புலேருந்து வர நியூரான் சிக்னல்ஸை வந்துட்டு எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி கேட்பார். அவருக்கு மட்டும் பண்ண மாட்டாரு, ஒரு வாலண்டியர் கூடுவார். அந்த வாலண்டியரை வந்துட்டு கூப்பிட்டு அந்த பொண்ணோட மூலந்து வர அந்த நியூரான் சிக்னல் எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி அந்த பையன் கை தருவார். அந்த பையன் கை தந்தவுடனே இப்போ அந்த பொண்ணு கையை மறக்குச்சுன்னா அந்த சேம் டைம் வந்து அந்த பையனும் கையை மறக்குவான். அதாவது அந்த பையனோட நாலேஜ் இல்லாமல் அந்த பையனோட மூளையோட நாலேஜ் இல்லாமையே இந்த பொண்ணு கையை மறக்குனா உடனே வந்து பையனும் வந்துட்டு கையை மறக்குவான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். Oh, perfect, perfect. All right, so relax, do it again. All right, so now... All right, so right now, your brain is controlling your arm, and it's also controlling his arm. So go ahead and just do it one more time. All right, so that's perfect. அப்புறம் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா இவரையும் போயிட்டு அந்த பொண்ணோட கையை மடக்குவாரு. இப்போ வந்து அந்த பையனோட கையை மடங்காரு. ஏன்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணோட மூலிருந்து வர சிக்னல்ஸ் வரல. இவரா மேனுவலா போயிட்டு அவர் கையை மடக்கிறதுனால எந்த சிக்னல்ஸும் அங்க பாஸ் ஆகல. இதே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கையை மடக்குச்சுன்னா உடனே இந்த பையனும் கையை மடக்குவான். இப்போ நீங்க இதை நோட் பண்ணிருப்பீங்களா? இதை நோட் பண்ணா உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு கையை மடக்கின உடனே அந்த பையன் கையை மடக்குறான். அடுத்த செகண்டே வந்துட்டு அந்த பையன் கையை திருப்பிடுறான். எப்படி அவனுக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கையை மடக்கின உடனே அந்த பையன் கையை மடக்குறான். உடனே வந்துட்டு அவன் கையில இருந்து ஒரு சிக்னல் வந்து மூளைக்கு போகுது. அந்த மூளைக்கு போயிட்டு கை மடங்கிருச்சு அப்படின்னு சிக்னல் போகுது. போனா தெரிஞ்சுக்க கை மடங்குன்னு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சு கையெழுத்து வந்துட்டு திருப்பிக்கிறான். ஸோ வந்து அட் அ டைம் வந்து ரெண்டு சிக்னல் போகுது. ஒன்று கையை மடக்கும் போது ஒரு சிக்னல் மூலந்து வருது, கையை மடக்கியாச்சு அவங்க சிக்னல் வந்து மூளைக்கு போகுது. ஸோ ரெண்டு சிக்னல் வருது. இதே வந்துட்டு அவனுக்கு அந்த சிக்னல் போகலைன்னா, அதாவது கையை மடக்கிட்டேன் அப்படின்னு சிக்னல் வந்து நான் போனீங்கன்னா இதை நடக்கும். ஒரு பேய் பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஓகே, இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த ரிசர்ச்சை வந்துட்டு ஒரு ஒயர் மூலம் பண்ணி காமிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு இந்த ஒயர்லெஸ்ல வந்துச்சுன்னா என்ன நடக்கும், இன்னொரு கண்ட்ரோல் பண்ணா என்னங்க அதுக்கு லாஸ்ட்டு ஆகஸ்ட் 11 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் சரிங்களா. இந்த EIA 2020 திருத்தங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் எடுத்து படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக தெரிஞ்சுன்னா விட்டுருங்க. உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா உடனே வந்துட்டு அவங்க ஆஃபீஷியலாக ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க. அந்த மெயிலுக்கு வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு சரியாக படலை அப்படின்னு ஒரு மெயில் வந்துட்டு நீங்கள் அனுப்பிடுங்க. ஏன்னா இது மக்களோட பார்வைக்கு வச்சுருக்காங்க. மக்கள் வந்துட்டு இது ஓகே சொல்லலைங்களா, என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லலைன்னா இங்கே ஓகே சொல்லிட்டாங்க, அதாவது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு அது சரியா பரவலைன்னா இந்த அபிஷியல் மெயிலுக்கு வந்துட்டு மெயில் பண்ணிடுங்க. அபிஷியல் மெயில் என்னன்னு தெரியல. ஸோ EIA 2020 நீங்க வந்துட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய மெயில்ஸ் வரும். அதாவது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களே மெயிலும் தந்திருப்பாங்க. அந்த மெயிலுக்கு வந்துட்டு நீங்க மெயில் போட்டலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் ரெண்டு கேம் பண்ணியிருக்கேன், பிரின்ஸ் ஆஃப் ஆர் ஓப்ரஸ் ஃபாரஸ்ட். அந்த கேமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது குவாரண்டைன், அதனால வந்து நீங்க அந்த கேம் விளையாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா பண்ணதான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு பிடிக்கும். வேறு பிடிக்கலன்னா கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க, நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் அந்த கேம் டெவலப்மெண்ட் ஆகி போட்டே இருந்தோம்னா வந்துட்டு சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு வாரத்துக்கு வந்துட்டு ஒரு கேம் டெவலப்மெண்ட் ஆகு. இது மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸ் பற்றினா ஒரு விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய விஷயம் கற்றுக்கலாம். தேங்க்யூ.